அதான் இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை கொடுத்திருக்குது தமிழக அரசு. ரெண்டு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய அந்த கிராமங்கள்ல உடனடியாக சாலை அமைப்பதற்கு, ஏன்னா சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து அந்த மக்கள் வந்து சாலை இன்றி அவதிப்படுவதாகத்தான் பிரச்சனை. ஸோ அந்த இரண்டு கிராமங்கள்ல அந்த கிராமங்கள்ல வந்து உடனடியாக சாலை அமைப்பதற்கு உச்ச நீதிமன்றமானது தற்பொழுது அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. ஸோ இதன் காரணமாக தான் தற்பொழுது இந்த வழக்கு நடைபெற்றிருக்கிறது. அதாவது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில அந்த போதிமலை கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அந்த கிராமங்கள் அங்கதான் வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு ஒரு இடம் என்னன்னா புதுப்பட்டியிலிருந்து கிடமலை அப்படின்ற இடம் வரையில அவங்களுக்கு சாலை இல்லாம இருக்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில அவங்க வந்து பல்வேறு இது செல்றதுக்கு இடங்களுக்கு செல்றதுக்கு அந்த காட்டு பகுதி வழியாக அங்க இருக்க ஆட்களை வந்து தூக்கிட்டு தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு இருந்திருக்கிறது. ஸோ அங்க அந்த புதுப்பட்டியில இருந்து கிடமலை வரையிலான ஒரு 11 கிலோமீட்டர் தூரம் வரையில அந்த சாலை இருக்குது. 2.71 ஹெக்டேர் நிலப்பரப்புல அந்த ஃபாரஸ்ட் லேண்டு வனத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அந்த நிலம் இருக்கிறது. அதனால வந்து அங்க அந்த இடத்துல மரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 260 மரங்கள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. 102 மரங்கள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு இடம் என்னன்னா வந்துட்டு கீழூர்ல இருந்து வடுகமேலூர் அப்படின்ற இடம் அந்த பகுதிகளை வந்து 23 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கணும். அங்கேயும் வந்துட்டு ஒரு 260 மரங்கள் இருந்திருக்கிறது. ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால 260 மரங்கள் இருந்திருக்கு. ஸோ இந்த பகுதிகளில் தான் அந்த மக்கள் வந்துட்டு கீழே இறங்கி வந்து மெயின் ரோட்டை பிடிச்சு போறதுக்கு அவர்களுக்கு பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டதாக சொல்லி வந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்திருக்கிறது சாலை அமைப்பதற்கு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த மரங்கள் நான் சொன்னபடி 260 மரம் ஒரு இடத்துல இருக்கு, அதே மாதிரி 102 மரங்கள். ஸோ இதனை வெட்டணும், அவன் வெட்டினா தான் அங்கே சாலை அமைக்க முடியுன்றதுனால அது ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நான் வந்து அவர்கள் தரப்புல அந்த போதிமலை வில்லேஜ் பஞ்சாயத்து சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு. ஸோ அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் வந்து இது போன்ற விவகாரங்கள்லாம் வந்து கையாள்றதுக்காக வந்து ஒரு சென்ட்ரல் எம்பவர் கமிட்டின்னு சொல்லிட்டு வந்து அதாவது மத்திய உயரதிகார குழு வந்து அமைத்திருக்கு. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அமைத்திருக்கிறது. அந்த குழுவிடம் இது தொடர்பாக விசாரிக்க சொல்லி உச்சநீதிமன்றமானது பரிந்துரைத்தது. இந்த சாலைகள் அமைப்பதற்கு நியாயமான கோரிக்கை தானா, அங்கு இது போன்ற மரங்களை வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கதாக கூறப்படுகிறது. ஸோ இது போன்ற ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய மாதிரி கூறி வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த சென்ட்ரல் எம்பவர் கமிட்டி வந்து அறிக்கை ஒரு ஆய்வு மேற்கொண்டு அந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானதுதான். அந்த கிராம ரெண்டு அந்த கிராமங்கள்ல வந்து அந்த மலைவாழ் கிராமங்கள்ல வந்து பழங்குடியின கிராமத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வசிப்பதாக கூறப்படுகின்றது. ஸோ அந்த கோரிக்கைகள் வந்து நியாயமானதுதான். அதனால வந்து மரங்களை வெட்டுவதற்கு அவர்களை அனுமதி வாங்கி தற்பொழுது அந்த அனுமதியை கொடுத்து விட்டார்கள். ஸோ அதன் காரணமாக உச்ச நீதிமன்றம் தற்பொழுது இந்த உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை இப்பொழுது மீண்டும் விசாரணைக்கு எடுத்து உடனடியாக இந்த அறிக்கையின்படி இந்த சென்ட்ரல் எம்பவர் கமிட்டி அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. அதன்படி இந்த இரண்டு கிராமங்களிலும் வந்து சாலை அமைக்கலாம் என்று அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக தமிழக அரசு அந்த 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 வாழக்கூடிய மக்களுடைய பயன்பாட்டிற்காக உடனடியாக இந்த அறிக்கையின் அடிப்படையில் சாலை அமைக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றமானது தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போதிமலை கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட புதுப்பட்டியிலிருந்து கிடமலை வரையிலான 11 கிலோமீட்டர் தூரத்திற்கும், அதே போல கீழூரிலிருந்து வடுகமேலூர் வரையிலான 23 கிலோமீட்டர் தூரத்திற்கும் இந்த சாலையை அமைப்பதற்கு உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உடனடியாக இந்த சாலையை அமைத்துக் கொடுங்கள் என உச்ச நீதிமன்றம் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. நீதிபதிகள் நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு தான் இந்த விசாரணை சற்று முன்பு நடைபெற்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த பகுதியில் அந்த பகுதியில் அந்த மக்கள் பெரும்பாலும் மிகவும் அவதிப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை கருத்தில் கொண்டு தற்பொழுது உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவினை அதிகாரியாக பிறப்பித்திருக்கிறது. ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக தான் இது பார்க்கப்படுகிறது.